வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அமேசிங்கான ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஃபேஷியல் தான் பார்க்க போகிறோம். செம்மையாக இருக்கும், உண்மையாக சொல்கிறேன், சான்ஸே இல்லைங்க. அந்தளவுக்கு சூப்பரான ஃபேஷியல் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய புளி வச்சு எப்படி இந்த ஃபேஷியல் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷன் கிளம்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரம் போய் பார்லர் நம்ம போக வேண்டாம், இந்த புளி வச்சு நீங்கள் ஃபேஷியல் பண்ணிங்கன்னா ஃபேஸ் நல்லா ஒரு பிரைட் ஆகும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஃபேஷியலை நம்ம எப்படி பண்ண போகிறோம், எதெல்லாம் நம்ம சேர்த்து இந்த ஃபேஷியல் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. அப்படியே நம்ம சேனலை பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் நான் பார்த்துட்ருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குட நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட், ஃபேஷியல் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துட்டு வந்துடலாம். புளி வச்சு என்ன ஃபேஷியல் பண்ண போகிறாங்க அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். 3 ஸ்டெப்ஸ் மாத்திரம்தான், அதிகமான ஸ்டெப்ஸ்லாம் கிடையாது. டக்குன்னு பண்ணிடலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபேஸுக்கு நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். நம்ம 1 நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். நம்ம எப்பொழுதும் போல் புளியை கரைக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு நல்லா வடிகட்டி ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ புளியை வந்து நல்லா வடிகட்டியாச்சு, எந்த ஒரு டஸ்ட்டும் இல்லை. இப்போ ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் நமக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபேஸுக்கு வந்து கிளென்ஸ் தான் பண்ண போகிறோம். ஃபேஷியலுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து எப்பயுமே கிளென்ஸ் பண்ணிடணும், அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப் ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட் நம்ம கிளென்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக புளி தண்ணி 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அது கூட என்ன சேர்க்க போகிறோன்னா, சாண்டல்வுட் பவுடர் தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து சாண்டல்வுட் பவுடர் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதில் வந்து மில்க் யூஸ் பண்ணி கிளென்ஸ் பண்ணலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நான் வந்து இருக்கிறதுனால சாண்டல்வுட் பவுடர் சேர்த்துக்கிறேன். அதாவது நம்ம வந்து கோல்டன் ஃபேஷியல் தான் பண்ணுறோம், அதனால் எல்லாமே கொஞ்சம் கோல்டு கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் சாண்டல்வுட் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் தான் நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ண நல்லாயிருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் புளி தண்ணி கூட ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நாம் கிளென்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டோம். இது மாதிரி ஒரு காட்டன் எடுத்துக்கோங்க, பொட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஃபேஸை நல்லா க்ளீனாக வச்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம எப்பயுமே கிளென்ஸ் பண்ணணும். இப்போ வந்து இந்த காட்டனில் டிப் பண்ணி நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். எவ்வளோ டர்ட்ஸ் இருந்தாலும் எல்லாமே க்ளீன் ஆகிடும். க்ளீன் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபேஸை வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி கழுவணுன்றது இல்லை, அப்படியே விட்டுடலாம். விட்டதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப் தாராளமாக ஆரம்பிச்சிடலாம். இதில் ஃபேஸில் உள்ள டர்ட்ஸ் எல்லாமே வந்துடும். ஃபேஸ் பாருங்கள், இப்போ நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. நம்ம அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம். செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்க்ரப் தான் ரெடி பண்ண போகிறோம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம், அதில் வந்து 1 ஸ்பூன் ப்ரௌன் சுகர் எடுத்துக்கிறேன். இது கூட நீங்கள் வந்து காஃபி பவுடர் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்களேன், எந்த ப்ராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அது கூட என்ன சேர்க்க போகிறோம்னா, ஹனி வந்து 1 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த 3 நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம இது கூட வந்து புளி தண்ணி 1 ஸ்பூன் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சூப்பர் ஸ்க்ரப்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு, ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ இந்த ஸ்க்ரப்பை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ ஸ்க்ரப் ரெடி ஆகிடுச்சு, நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். ஃபேஸில் இந்த மாதிரி ஜென்டிலாக நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணணும், ரொம்ப ரஃப்பாக பண்ணிடக்கூடாது. ஜென்டிலாக இந்த மாதிரி 2 கைகள்லையும் எடுத்து லைட்டாக இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் நம்ம ஸ்க்ரப் பண்ணணும். நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸை வந்து ரொம்ப நேரம்லாம் அப்படியே காய விடக்கூடாது, உடனே நம்ம க்ளீன் பண்ணிடணும் வாட்டர் வச்சு. இப்போ ஸ்க்ரப் பண்ணியாச்சு, இப்போ ஃபேஸை வந்து நான் உடனே க்ளீன் பண்ணிடுறேன். பாருங்கள், ஃபேஸ் வந்து எந்த அளவுக்கு நல்ல ஒரு க்ளோ தெரியுது, அது மட்டும் இல்லை நல்ல ஒரு பிரைட்னஸ் தெரியுது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு, உங்களுக்கே தெரியும் என் ஃபேஸ் எப்படி இருக்குன்ட்டு. அடுத்து நாம் 3rd ஸ்டெப் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு பேக் தான் ரெடி பண்ண போகிறோம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம், அதில் வந்து 1 ஸ்பூன் காஃபி பவுடர் சேர்த்துக்கிறேன்.
இது கூட நீங்கள் என்ன சேர்க்குறீங்கன்னா அலோவேரா ஜெல் தான் சேர்க்க போகிறேன் நான். நீங்கள் வந்து வீட்டில் இருக்க அலோவேரா ஜெல் சேர்த்துக்கிட்டாலும் சரி தான், நான் வந்து கடையில் வாங்கின அலோவேரா ஜெல்லே சேர்த்துக்கிறேன், என்கிட்ட தான் இருக்குது, அதனால் அதை சேர்த்துக்கிறேன். இன்னும் நீங்கள் வீட்டில் இருக்க அலோவேரா ஜெல் சேர்த்திங்கன்னா நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இது கூட ஒரு ஸ்பூன் சாண்டில்வுட் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம புளி தண்ணி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துற வேண்டாம், அப்புறமேட்டு நமக்கு பேக் மாதிரி வராது, அதனால் கரெக்டாக கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு பேக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு ப்ரஷ் எடுத்துக்கலாம் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்கள் நமக்கு பேக் ரெடி ஆகிடுச்சு, ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். நீங்கள் அப்ளை பண்ணும்போது நெக்குக்கு இயருக்கு எல்லாமே சேர்த்து அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஷியல் நம்ம பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்னால், நம்ம ஃபேஸில் எந்த வகையான எப்படி டேன் வந்திருந்தாலும் அது எல்லாமே அப்படியே ரிமூவ் பண்ணிவிடும். ஃபேஸ் வந்து நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும், பிரைட் ஆயிரும் ஃபேஸு. நம்ம எங்கேயும் வெளியில் போகிறோம், ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷன் போகிறோன்னா டக்குன்னு இந்த ஃபேஷியலை பண்ணாலே போதும், நம்ம பார்லரை தேடி போயிட்டு காசு பண்ணலாம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதே இல்லை. இந்த ஃபேஷியலை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் இதனுடைய பெனிஃபிட்ஸ் எப்படி என்னான்ட்டு. ஃபர்ஸ்ட் ஒரு டைம் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு செகண்ட் டைம் நான் அப்ளை பண்ணும்போது நெக்குக்கும் சேர்த்தே அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 minutes அப்படியே விட்டுட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ 20 minutes ஆயிடுச்சு, ஃபேஸ் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நான் இந்த மாதிரி ஒரு காட்டன் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுறேன். பாருங்கள் க்ளீன் பண்ணும்போதே தெரியுது எந்த அளவுக்கு ஒரு பிரைட்னஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஏற்கனவே இருந்த ஃபேஸுக்கும் இப்போ இருக்கிற ஃபேஸுக்கும் எவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு பார்த்துட்டு. ரிசல்ட் இந்தளவுக்கு சூப்பராக இருக்கே, புளி தண்ணி வச்சு ஃபேஷியல் பண்ணால் இந்தளவுக்கு நமக்கு எஃபெக்டிவாக இருக்குமா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதனால தான் இந்த ஃபேஷியலை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. கண்டிப்பாக இந்த ஃபேஷியலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு வருங்க. பயங்கர ப்ரைட்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது. நானே நினச்சி பார்க்கல அந்த செம்ம க்ளோவாக இருக்குது, நல்ல ஒரு ப்ரைட்னஸ் இருக்குது. ஃபேஸ் எப்படி இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. அப்படியே நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, சி யூ, பாய் பாய்.